ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ராஜேந்திர சோழனின் மகன் பற்றி யாருக்காவது தெரியுமா? முதலாம் ராஜாதி ராஜ சோழர் தான் ராஜேந்திர சோழரோட மூத்த மகன். 36 ஆண்டுகள் ஆட்சி செய்த இவர் போர் மரபை மீறி பரணன் என்ற பாண்டிய மன்னரை தலை வெட்டி பாண்டியன் தலை கொண்ட ராஜாதி ராஜ சோழன் என பெயர் சுட்டி கொண்டார். மேலும் வீரசலா மேகன் என்பவரின் தாயின் மூக்கை அறுத்து அதை பெருமையாக தனது மெய்கீர்த்தியாகவும் கல்வெட்டில் பதித்துள்ளார். இந்த சம்பவம் ராஜாதி ராஜ சோழன் திருக்கலர் செப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சோழர்கள் காலத்தில் வீரபாண்டியனையும் வீர கேரள பாண்டியனையும் யானையை கொண்டு மிதித்து கொன்ற வரலாறும் உள்ளது. இது போன்ற தம் மூதாதையர்களின் சம்பவங்கள் தான் 2ம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனை சோழர்களை முற்றிலும் அழிக்க செய்ய ஒரு காரணமாகவும் இருந்தது. ராஜாதி ராஜ சோழர் பற்றிய இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி காணொலிக்கு நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.